தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். ஒரு புது ஹெட்ஃபோன்ஸை வாங்க போறீங்களா? கொஞ்சம் பொறுத்துருங்க, பிகாஸ் ஒரு ஹெட்ஃபோன்ஸை எப்படியெல்லாம் நீங்க வந்து சூஸ் பண்ண முடியும், நமக்கு என்னென்ன வெரைட்டில எல்லாம் ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வந்து சொல்றேன். ஸோ வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம். ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நம்ம கிட்ட இருந்தாலே அதற்கு ரொம்ப முக்கியமான அடிப்படையான ஒரு விஷயம் அப்படின்றது சார்ஜருக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது ஹெட்ஃபோன்ஸ் தான், இல்லையா? ஏன்? பிகாஸ் நம்ம டிராவல் பண்ணுறப்போ, இல்லை நைட்டில் யூஸ் பண்ணுறப்போ, பாடல்கள் கேட்கறதுக்கு, வீடியோஸ் பார்க்குறதுக்கு, யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்குறதுக்கு, எல்லா விஷயங்கள்லையுமே இந்த ஹெட்ஃபோன்ஸ் அப்படின்றது நமக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஸோ இந்த ஹெட்ஃபோன்ஸில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு? முதல்ல பார்த்தீங்கன்னா இதில் வித்தியாசமான டைப்ஸ் இருக்குது, அதாவது இன் இயர், ஆன் இயர் அண்ட் ஓவர் தி இயர். ஸோ இன் இயர் அப்படின்றது யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லாங் டேர்ம் யூஸ் பண்ணணும், ஆனால் காம்பேக்டாக இருக்கணும், கை கடக்கமாக இருக்கணும், கேரி பண்ணுறதுக்கு எங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டு போனால் கூட ரொம்பவே ஈஸியாக இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில், நாய்ஸ் கேன்சலேஷனை பற்றி எனக்கு அதிகமாக வந்து கவலை கிடையாது, பட் நான் வந்து ட்ரெண்டியாக இருக்கணும், காதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னில் வச்சு, அதாவது காதுக்குள்ளே வச்சு நான் யூஸ் பண்ணாலும் எனக்கு வந்து ஒரு இஷ்யூமே இருக்கக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் எல்லாமே இதை வந்து ஈஸியாக வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ இது அந்த மாதிரி வந்து கேட்டகரியிலேயே வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இதோடைய விலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய்க்குள்ளேயே ஒரு நல்ல ஹெட்ஃபோன்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக இருக்கிறது கிடைக்கும். ஒரு 700-800 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒரு இன் இயர் ஹெட்ஃபோன்ஸ் அப்படின்றது கிடைக்கும். இரண்டாவதாக ஆன் இயர் ஹெட்ஃபோன்ஸ். ஸோ இந்த ஆன் இயரில் ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்கு. இன் இயரை கம்பேர் பண்ணும்போது இது என்னடா அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் காது மேலே வச்சு யூஸ் பண்ணுவீங்க, ஸோ காதுக்குள்ளே போயிட்டு ரொம்ப நேரம் யூஸ் பண்ணும்போது பெயின் வர்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இது ஒரு பெட்டர் ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். அதே போல் ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா, அது ஒரு 700-800 ரூபாயில் ஒரு நல்ல இன் இயர் ஹெட்ஃபோன்ஸ் கிடைக்குது அப்படின்னா, இது ஒரு 1000-1500 ரூபாய்க்குள்ளவே உங்களுக்கு ஒரு நல்ல ஆன் இயர் ஹெட்ஃபோன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது. அதே போல் காது மேலே வைக்கும்போது உங்களுக்கு குஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வாங்கக்கூடிய மாடலை பொறுத்து அது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்றதையும் பார்த்துக்கலாம். குறிப்பாக இது அந்த அளவுக்கு வந்து நான் ரொம்ப லாங் டேர்ம் யூஸ் பண்ண மாட்டேன், பட் எனக்கு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கன்சிஸ்டண்டாக நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கணும், அதே சமயத்தில் சவுண்டுடைய கிளாரிட்டி வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இது இன் இயரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக இருக்கும். அடுத்ததாக இருக்கிறது தான் என்னுடைய ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம், ஓவர் தி இயர் இயர்ஃபோன். ஸோ இந்த ஓவர் தி இயர் அப்படின்றது காதை சுற்றி பெருசாக வந்து இப்படி வந்து மாட்டுவாங்க. ஸோ இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்துடைய நாய்ஸும் வந்து உள்ளே வராது. அது மட்டும் கிடையாதுங்க, நான் மேக்ஸிமம் 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட வந்து மோர் தென் 12 ஹவர்ஸ் கிட்ட வந்து சிஸ்டமில் வந்து ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிட்டு தான் வந்து வேலை பண்ணுறேன். எடிட்டிங்லாம் பண்ணும்போது மற்ற டைமில் மட்டும்தான் ஹெட்ஃபோன்ஸ் எடுக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்பொழுது லாங் ஹவர்ஸ் யூஸ் பண்ணும், அதே சமயத்தில் என்னோடய காதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது, பெயின் இருக்கக்கூடாதுன்ற பட்சத்தில் இது பர்ஃபெக்டாக இருக்கும். பிகாஸ் இதில் சைடில் குஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, நல்ல குவாலிட்டி குஷன்ஸே இருக்கும். ஸோ அப்படியெல்லாம் யூஸ் பண்ணும்பொழுது நீங்கள் கண்டினியூஸாகவும் யூஸ் பண்ணலாம். சவுண்டுடைய கிளாரிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஷார்ப்னஸ் ரொம்ப நல்லா வரும், அதே சமயத்தில் உங்களுக்கு நாய்ஸ் வெளியிலேருந்து உள்ளே வராது. ஸோ நீங்கள் எடிட்டிங் மேலே நல்லா வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ இது நான் யூஸ் பண்ணுறது, இது கான்சன்ட்ரேட் பண்ணி எனக்கு நாய்ஸ் எல்லாம் எதுவுமே கேட்காமல் இருக்கணும் அப்படின்ற எல்லாருக்குமே இது ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸாக இருக்கும் ஓவர் தி இயர். பட் இது ரொம்ப பல்கியாக இருக்கும், அதே சமயத்தில் கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்கும், கேரியெல்லாம் வந்து அதிகமாக பண்ணவே முடியாது, நான் ஆஃபீஸில் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுறேன், தூக்கிட்டு எல்லாம் போகவே முடியாது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் இதை வந்து பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன மூணுத்தில் நீங்கள் எது ப்ரிஃபர் பண்ணுறது இருந்தாலும் அடுத்ததான் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அது ஒயர்டா ஒயர்லெஸ் அப்படின்றது தான். பிகாஸ் இன்றைக்கி தேதியில் மேக்ஸிமம் எல்லாம் ஒயர்லெஸ் போயிட்டுருப்பாங்க, பட் நான் ப்ரிஃபர் பண்ணுறது ஒயர்டு தான். காரணம் என்னென்னா, எப்போவுமே வந்து நீங்கள் ஒயர்லெஸ்ஸை வச்சுருந்தீங்கன்னா சார்ஜ் போட்டே ஆகணும், அது நல்ல பேட்டரி லைஃப் வந்தாலும் நீங்கள் 2 நாளைக்கு ஒரு தடவையாச்சும் சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். தப்பி தவறி மறந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப சார்ஜரை தேடி அலையணும், அப்போ வரைக்கும் உங்கள் ஒர்க் வந்து நிற்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதுக்கு நான் ஒயர்டு ப்ரிஃபர் பண்ணுவேன். இல்லை நான் ட்ராவலிங் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒயர்லெஸ் தான் வந்து எடுத்துகிட்டு போவேன். பிகாஸ் அப்போது எனக்கு நான் சார்ஜ் பண்ணி வச்சிருப்பேன், யூஸ் பண்ணுற அந்த 2 நாள் அப்படின்ற ஒரு நாள் கேப்பில் எனக்கு கரெக்டாக வந்து சரியாக போயிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்க்கலாம். பட் நீங்கள் ஒயர்டு போகிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வாங்கக்கூடிய அந்த ஒயர்டு டைப்பில் 3.5 mm இது வேணுமா, உங்களுக்கு ஜாக் வேணுமா, அப்படி இல்லை அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய யூஎஸ்பி டைப் சி வந்து அந்த ஜாக் வேணுமான்றதை பார்த்துக்கோங்க. உங்கள் ஃபோன் சப்போர்ட் பண்ணுறதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். இரண்டாவதாக அந்த கேபிளுடைய குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஹெட்ஃபோன்ஸில் என்ன தான் சவுண்ட் கிளாரிட்டி இருந்தாலும், பிகாஸ் ரீசெண்டாக நான் ஒரு வீடியோலாம் போட்டிருந்தேன் சென்னைசர் 180 எல்லாமே சவுண்ட் கிளாரிட்டி தாறுமாறாக இருக்கும், பட் ஹெட்ஃபோன்ஸ் உடைய ஒயர் குவாலிட்டின்றது ரொம்ப மோசமாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக பிஞ்சிடும், அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இப்படி இல்லாமல் கொஞ்சம் பிரேடட் கேபிள்ஸ், நல்ல கேபிளாக இருந்து ஏதோ ஒரு டைப் யூஸ் பண்ணி நல்லா பிரேடடாக இருந்ததுன்னா உங்களுக்கு சிக்கும் மாட்டாது, அதே சமயத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். ஆனால் ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஒயர்டாக ஒயர்லெஸ்ஸாக கேட்டிங்கன்னா ஒயர்டு தான் கண்டிப்பாக வந்து வரும். பிகாஸ் உங்களுக்கு எந்த ஒரு டிலேவும் இருக்காது, ஆடியோடைய குவாலிட்டி அப்படின்றது கிறிஸ்பாக வரும். பட் ஒயர்லெஸில் உங்களுக்கு நீங்கள் ப்ளூடூத்தில் தான் வந்து கனெக்ட் பண்ணுவீங்க. ஸோ ஒரு சில டைம் வந்து அந்த சவுண்ட் குவாலிட்டி கண்டிப்பாக வந்து கொஞ்சம் மஃபுல்டு தான் வரும், சின்ன சின்ன இடங்களில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஹை குவாலிட்டி இது வாங்கினா கூட, கொஞ்சம் கம்மி குவாலிட்டி இதெல்லாம் வாங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் மூவிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன டிலே அப்படின்றது கூட நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க வீடியோஸ் எல்லாம் வந்து பார்க்கும்பொழுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. பட் ஒரு நல்ல குவாலிட்டி இது நீங்கள் ஒயர்லெஸ் வாங்கும்பொழுது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதே போல் என்னால் முடிஞ்ச வரைக்கும்
வரைக்கும் ஃப்ளிப்கார்ட் அமேசானில் இருக்கிறதுலே பெஸ்ட் என்னென்ன அப்படின்ற ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து நான் கீழே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஃப்ரீ லிங்க், நீங்கள் வாங்குறதா அதையும் வந்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம். மைக் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயம், பிகாஸ் நீங்கள் பாடல்கள் மட்டும்தான் வந்து கேட்க போகிறீங்க அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது, திடீர்னு உங்களுக்கே தெரியாமல் கால் வரும், திரும்ப நீங்கள் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி எல்லாம் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதற்கு மைக் இருக்கிறதா பார்த்து வாங்கிட்டீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஆடியோ டிரைவர்ஸ் பெருசாக இருக்கிறதா பார்த்து வாங்க, பிகாஸ் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ ஆடியோடைய குவாலிட்டியும் அந்த அளவுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு மல்டிபிள் டிரைவர்ஸ் இருந்ததுன்னா இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும். பட் மல்டிபிள் டிரைவர்ஸ் இருக்குது அப்படின்னா ரேட்டும் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். நானும் வந்து ரீசெண்டாக ஒரு சில போஸ்ட்டும் வந்து நம்ம பிளாகில் போட்டிருப்பேன், நீங்கள் பார்க்கலாம். டியூல் டிரைவர், ட்ரிபிள் டிரைவர்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க, ஒன்று பேஸ்க்கு இன்னொன்று வந்து ட்ரபிள்க்கு. ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு குவாலிட்டி அந்த டிரைவரை பொறுத்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகிட்டே போகும். ஸோ ஒரு நல்ல கிளாரிட்டியும் வந்து கிடைக்கும். இயர் ட்ரம்ஸ் வந்து எந்த மெட்டீரியல் இருக்குது அப்படின்றதையும் வந்து பாருங்க. ஒரு சிலது மேக்ஸிமம் நம்ம கம்மி ரேட்டில் வாங்கும்போது பிளாஸ்டிக் தான் இருக்கும், மெட்டலில் இருந்ததுன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். உங்களுக்கு குவாலிட்டி அந்த சவுண்டுடைய அவுட்புட் அப்படின்றது அதில் கரெக்டாக வந்து ப்ரொடியூஸ் ஆகும். உட் இருந்ததுன்னா இன்னும் பெட்டர் தான், பட் உட்டு வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஒரு சில இடங்களில் கம்மி ரேட்டில் இருந்தாலும் அது அந்த உட்டுடைய குவாலிட்டி அந்தளவுக்கு இருக்காது. ஸோ நீங்கள் வாங்குகிற அந்த பர்டிகுலர் ஹெட்ஃபோன்ஸ் எப்படி இருக்குது, யாராச்சும் யூடியூப்ல வந்து அதை பத்தின வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்களா, உண்மையிலே சவுண்ட் குவாலிட்டியை பத்தி என்ன சொல்றாங்க, நீங்க க்ளோஸ் ஷாட் வந்து அந்த ஹெட்ஃபோன்ஸை வந்து பார்க்க முடியுதா அப்படின்னு பாருங்க. பிகாஸ் நம்ம வாங்கி தான் வந்து டெஸ்ட் பண்ண முடியும். ஹெட்ஃபோன்ஸை பத்தி நான் அதிகமாக ரிவ்யூ பண்ணாததுக்கான காரணமும் அதுதான், எனக்கு பேஸ் ரொம்ப அதிகமாக இருந்தால் பிடிக்காது. ஒரு ஓரளவுக்கு மாடரேட்டாக இருக்கணும், ஆனால் ஷார்ப்னஸ் இருந்ததுன்னா பிடிக்கும். பட் நிறைய பேருக்கு அந்த சில்னஸ் பிடிக்காது, பேஸ் நிறைய இருக்கணும், பும் பும் அப்படின்லாம் சவுண்ட் வரும்னு எதிர்பார்ப்பீங்க. ஸோ இதனால தான் நான் ரிவ்யூவில் அந்த விஷயங்கள் அதிகமாக வந்து கவர் பண்ண முடியாது, அவங்கவுங்க பர்சனல் ஃபீல் தான் வந்து சொல்ல முடியும். ஸோ அதனால தான் ஒன்றுக்கு மேற்பட்ட ரிவ்யூஸை வந்து யூடியூப்ல பாருங்க, வெவ்வேறு லாங்குவேஜ்ல இருந்தாலும் பாருங்க, இல்லை பிளாக்ல இருந்தாலும் படிச்சு பாருங்க. நீங்க ஒரு வாங்குறதுக்கு முன்பாக, அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்பாக, பிளஸ் அந்த ப்ராடக்ட்டை பத்தின ரிவ்யூஸ் ஒரு 10 பேருக்கு மேல வந்து என்னென்ன போட்டிருக்காங்க, உண்மையிலே நமக்கு தேவையான மாதிரி அது இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அப்புறமா வாங்கினீங்கன்னா கரெக்டான டிசிஷனா இருக்கும். இந்த வீடியோல ஒரு ஹெட்ஃபோன்ஸோ இயர்ஃபோன்ஸோ நீங்க எப்படி கரெக்டா உங்களுடைய பட்ஜெட்ல சிறந்ததா உங்களுடைய தேவைக்கேற்ப நீங்க வாங்க முடியும் அப்படின்ற பேசிக்கான டீடைல்ஸ் எல்லாமே அது கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு கைடு வந்து கொடுத்துருப்பேன் நம்புறேன். அப்படி இருந்திருந்தால் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, அடுத்ததா உங்க நண்பர்களுக்கு மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்க, அவங்களும் அவங்க ஒரு ஹெட்ஃபோன்ஸ் வாங்கும்போது எப்படி வாங்குறதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல அடுத்ததா வேற என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்ற உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.